எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் தக்காளில வந்து ரொம்ப சூப்பரா அருமையா ஒரு தொக்கு ஒன்று செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த தொக்கு வந்து நீங்க சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், லெமன் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம், தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இப்போ அந்த தொக்கு தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி எடுத்திருக்கேன், எலுமிச்சை மிளகாய் அளவு புளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெல்லம், பூண்டை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேன், கடுகு எடுத்திருக்கேன், ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். தக்காளி இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம், சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வதக்கிறப்போ நல்லா ஈஸியாக இருக்கும். வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வதக்கும் பொழுது ஈஸியாக சீக்கிரமாக வதங்கிடும், நம்மளுக்கு அரைக்கிறப்பையும் ஈஸியாக இருக்கும். அடுப்பை தச்சுக்கலாம். இப்போ கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ கடாய் நல்லா சூடாயிட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றலை, வெந்தயத்தை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன். வெந்தயம் லேசாக வதங்கிடுச்சு, அடுத்து ஜீரகத்தை போட்டுக்கிறேன், கடுகு போட்டுக்கிறேன். கடுகு, ஜீரகம், வெந்தயம் மூணுத்தையும் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயை நல்லா சூடாயிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா வதக்கணும், நல்லா வதக்கி விட்றணும். நல்லா நேகம் வதக்கி விட்டோம்னா நம்மளுக்கு அரைக்கும் பொழுது நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தக்காளியில் இருக்கிற தண்ணியே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணி வந்து நல்லா சும்பணும், சும்பினதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து அரைச்சிக்கணும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் கொஞ்சமாக தீய வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப தீய வச்சோம்னா காந்தி போயிடும். நான் விறகடுப்பில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக தான் விறகு வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்துட்டேன். கொஞ்சம் நோண்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் அது கூடயே அரைச்சிட்டு வந்துடுறேன். வெந்தயம், ஜீரகம், கடுகு எல்லாத்தையும் தனியாக நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் புளியையும் நல்லா நேகம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா நேகம் அரைச்சி எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இந்த பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கத வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பூண்டு பிடிக்காதவங்க வந்து இந்த தக்காளியோட சேர்த்து வெண்ணெய் அரைச்சிடலாம். இந்த மாதிரி போட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. இதோட கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கத இதோட சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக அரைச்சி போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். பச்சை வடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்றலாம். இது கூட கொஞ்சமாக அச்சுவேலை சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும், இனிப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். தொக்கு ரெடி ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தோசை சாப்பிட்றவங்க நாலு தோசை சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க.